பார்த்துக்கொண்டிருப்பது ருத்ர சாய் டிவி. இது ஆன்மீகத்தின் வாசல். ஜெய் சாய்ராம். அதாவது எளிமையான முறையில் வாழ்க்கையை வளப்படுத்துவது எப்படி? ஒவ்வொன்றுத்துக்கும் முக்கியத்துவம் அதிகம். எதனாலன்னா, வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னா பல விஷயங்கள் தேவைப்படுது. கிரக நிலைகள் சாதகமாக இருக்கணும், பித்திருக்கள் சாதகமாக இருக்கணும், குலதெய்வ அனுகூலம் வேணும், இஷ்ட தெய்வம் அருள் புரியணும், மகான்களுடைய ஆசீர்வாதம் வேணும். இவ்வளவும் இருந்தால் மட்டுமே நம்ம நல்லா இருக்க முடியும். அதாவது பல திறமைகள் இருந்தும் அவங்க வாழ்க்கை ஜொலிக்காமல் போகிறதுக்கு காரணம் அதிர்ஷ்டம்னு கூடிய ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு கிடைக்காம போனதுனால தான். அதிர்ஷ்டம் இருந்ததுப்பா, ஜெயிச்சுட்டு வந்துட்டான், அதிர்ஷ்டம் இல்லை, கீழே கிடக்கிறான், இப்படி பல வார்த்தைகளை நம்ம வழக்கத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அதிர்ஷ்டம்ன்ற சொல்லுக்கு முக்கியத்துவமாக சொன்னது அதிர்ஷ்ட கற்கள்னு தான் சொன்னாங்க. கற்களை தான் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க. அதே நேரம் கிரகத்தின் பிடியிலிருந்து நம்ம வெளியே வர முடியும்னு சொன்னாங்க. சூரியன் சரி இல்லையா, சன்ஸ்டோன் போடு, சந்திரன் சரி இல்லையா, மூன் ஸ்டோன் போடு, இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ரத்தனங்களை சொன்னாங்க. ஆனால் பண்ட காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா, அரசர்களும் ராணிகளும் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தது சங்க ஆபரணங்களுக்கும் பலம்புரி சங்கால செய்யப்பட்ட பல ஆபரணங்கள். அதுக்கடுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது ரத்தனங்களையும் உபரத்தனங்களையும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கற்களுக்கு பல தன்மைகள் உண்டு. கற்கள் அதாவது இன்னைக்கு கடவுளா வணங்கக்கூடிய அந்த தெய்வ விக்கிரகங்கள் கற்களால் செய்யப்பட்டவை. அந்த கற்களுக்குத்தான் முக்கியத்துவம். காரணம், அந்த கல்லின் தன்மையை பொறுத்து தான் அந்த சிலைக்கு எந்திரங்களால் நம்ம உயிர் கொடுக்குறோம். பொருத்தமான கல் இருந்தால் தான் அந்த சிலை வடிக்க எதுவாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டம். அப்படி ஒவ்வொன்றத்துலேயும் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கற்களை கொண்டு தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். இன்றைக்கி வீட்டில் போடக்கூடிய மார்பலுங்கிறது கல் தான், வீட்டில் போடக்கூடிய கடப்பா கல்லுங்கிறது கல் தான். இப்படி கல் கல்லுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் கற்கள் சூழ்ந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படின்னும் போது ஒரு மலை வாசத்தில் ஒரு தெய்வம் இருந்தாலே அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் மட்டும் இல்லை, அனுகிரகமான விஷயம். ஏழு மலையான ஏழு மலைகளை தாண்டி மலையின் மீது அல்லவா இருக்கிறாரு. அதனால தான் அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறார். சிலா தோரணம், அவருடைய விக்கிரகமே சிலா கல்லுன்னா கூடிய அபூர்வமான கல். இப்படி கற்களுக்கு பல மகத்துவம் வாய்ந்தது. இது எங்கேருந்து கிடைக்கிது? பாறையிலேருந்து தான் கிடைக்கிது. இந்த பாறையிலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் எல்லா ரத்தினங்களும் உப ரத்தினங்களும் பாறையிலேருந்து தான் கிடைக்கிது. மேலே பார்த்தா பாறை, உடச்சி பார்த்தா உள்ள எல்லாமே. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு தரமான ஒரு கற்களை எடுத்து அதுக்கு வடிவம் கொடுத்து, அது ஓவலா, அதை டைமண்டா, முக்கோணமா, இல்லை பல வடிவங்களை கொடுத்து அதை அதிர்ஷ்டக்கெல்லாம் உருவாக்கி நம்ம கையில் கொடுக்குறாங்க. இந்த ராசிக்கு ஜாதகத்தில் இது இது பாதகமாக இருக்குது, இந்த கற்களை போடுங்க, இதை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அப்போ எனக்கு ஒரு சிந்தனை, சரி இந்த 9 கிரகங்கள், இந்த 9 கல்லு மட்டும்தாங்குதா? திருப்பி திருப்பி இதையே மாற்றி போடு, இதை இப்படி போடு, இதை அப்படி போடுன்றாங்களே, இதுக்கப்புறம் மற்றது எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது பல விஷயங்கள் இருக்குது. ஆர்கேட் இருக்குது, ஜேட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அப்போ நான் தேடுதலை மேற்கொள்கிறேன். எப்படின்னா, எந்தெந்த இடங்களில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், ஏன் எப்படி உடைச்சி எடுக்கிறாங்களோ அந்த உடைச்சி எடுக்கக்கூடிய தன்மைக்கு உயிர் கொடுத்தா என்ன, ஏன் அதுக்கு தரங்கள் பிரித்து அதை வடிவங்கள் கொடுத்து அதை மோதிரமாக பண்ணி பண்ணணும்னு சொல்லி அதை மாலையாக, அதை பிரமிடாக, அதை உருவமாக, இப்படி பல வகையில் கிடைத்தாலும் நம்மளுக்கு எந்தெந்த வகை மனிதனுக்கு என்னென்ன வேலை செய்யும்ன்றதை நான் ஆராய்ச்சிகள் பண்ணுறேன். பண்ணி அது மூலயமா பல விஷயங்களை கொண்டாந்து 28 ஆண்டு காலமாக இதை நான் வழக்கத்தில் கொடுத்துட்ருக்குறேன். வெளி உலகத்துக்கு நான் கொண்டு வரலை. என்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு, என்னை நாடி வந்து என்கிட்ட அருள்வாக்கு கேட்குறவங்களுக்கு இப்படி பல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, எங்கும் இல்லாத தன்மையில் இதுக்குரிய ஓமங்களை பண்ணுறேன். நான் ஓமங்களை, பரிகாரங்களை, பூஜைகளை, இப்படி மந்திர உருக்களை, இப்படி எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்குறேன். அதெல்லாம் கொடுத்து தான் உங்கள் கையில் கொண்டு வரேன். காரணம் எதனாலன்னா, உரு ஏற்ற வேண்டிய காலம். நீங்கள் ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை சுத்தப்படுத்தி போடுறதுக்கும், அதுக்கு நான் உயிர் கொடுத்து அதுக்கு ஜீவனை கொடுத்து அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முறையில், அது யாக முறையில், பூஜை முறையில் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன். இந்த ரத்தினங்களை, இந்த உபரத்தினங்களை, வெட்டி எடுக்கக்கூடிய இடத்துல அப்படியே கொண்டு வந்து வாங்கி அதை உங்களுக்கெல்லாம் என்னென்ன முறையில் தைலத்தை போட்டு இங்கே எப்படின்னா அப்படியே தூக்கி அந்த கல்லை கொடுத்துட மாட்டோம். அதுக்கு பல தைலங்கள் இருக்குது, அதுக்கு காம்பினேஷன் சொல்லக்கூடிய பல தைலங்கள் இருக்குது. எந்த நேரமும் அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எந்த நேரமும் அதன் தன்மை இருக்க இருக்க அதிகமாகணும். அந்த மாதிரி வகையில் கொடுக்குறேன். நீங்கள் இதெல்லாம் இங்கே வந்து பார்த்து அதை வாங்கி பயனடைஞ்சு உங்கள் வாழ்க்கையை வளமாகவும் நலமாகவும் ஆக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஜெய் சாய்ராம். இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்கள். தொடர்புக்கு 7299505047 9094915052 72995047 9094915052. அன்றாடம் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். ருத்ரசாய் டிவி அன்றாடம்